இந்திய மாற்றுத் திறனாளிகள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சச்சின் சிவாவை அரசு பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு அவமதித்த விவகாரம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கடும் கண்டனம். சச்சின் சிவாவை ஒரு மாற்றுத்திறனாளி என்று கூட பாராமல் பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வேதனை. ஓசி பேருந்தில் பயணம் செய்வதாக மூத்த அமைச்சர் ஒருவரே பேசும்போது இந்த அரசிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் இதுபோன்று நடந்து இருக்காது எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அறிக்கை. தமிழகத்தில் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் பொற்கால ஆட்சி விரைவில் மலரும். தமிழகத்தை தலைநிமிர செய்யும் வகையில் பொற்கால ஆட்சியை அமைப்பேன் எனவும் புரட்சித்தாய் சின்னம்மா சூளுரை. மாற்றுத்திறனாளி வீரர் சச்சின் சிவாவை அவமதித்த பேருந்து நடத்துனர் ராஜா சஸ்பெண்ட். மாற்றுத்திறனாளுக்கு மிரட்டல் விடுத்ததால் போக்குவரத்து துறை நடவடிக்கை. தேசிய அளவிலான கட்டுரை போட்டியில் தமிழில் கட்டுரை எழுதி இந்திய அளவில் முதலிடம் பிடித்த நெல்லை மாணவி ஹிசானா. மென்மேலும் பல்வேறு சாதனைகளை புரிந்து தமிழ் மண்ணிற்கும் இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்த்திட வேண்டும் என விருப்பம். தமிழகத்தில் இன்று வெப்பம் மேலும் அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் கடந்த ஒரு வார காலமாக அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கம். சாலைகளில் நடமாட முடியாமல் அவதிப்படும் பொதுமக்கள். கோவை மாவட்டத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் பள்ளி மாணவர்கள் கடும் அவதி. பள்ளி நிர்வாகம் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை. திருச்சியில் தொடர்ந்து சதம் அடிக்கும் கோடை வெயில். குளிர்பான கடைகளை நாடிச் சென்று தாகத்தை தணிக்கும் பொதுமக்கள். மதுரையில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவு. நிழல் குடை இல்லாத பேருந்து நிறுத்தத்தில் காத்து கிடக்கும் முதியவர்கள். கரூர் மாவட்டம் பரமத்தி பகுதியில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் சுட்டெரிக்கும் வெயிலால் மக்கள் அவதி. பீகார் மாநிலம் பாட்னாவில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சென்னை மண்ணடியில் கட்டிடம் புதுப்பிப்பு பணிக்கு முறையாக அனுமதி பெறவில்லை. கட்டட இடிபாடுகளை நேரில் பார்வையிட்ட என மாநகராட்சி ஆணையர் சுகன்ஹீத் பேட்டி. கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 10 மணி நேரத்திற்கும் மேலாக நீடிப்பு. 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் மீட்பு பணிகளில் தீவிரம். கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதில் மாநகராட்சியின் செயல்பாட்டால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அதிருப்தி. ஆய்வு செய்ய நேரம் கேட்டபோது உரிய முறையில் மாநகராட்சி தரப்பில் இருந்து கால அவகாசம் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் ஜீவனாம்சம் வழங்க 2,18,000 ரொக்க பணத்தை 10 ரூபாய் நாணயங்களாக வழங்கிய முன்னாள் கணவர். 11 பைகளில் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்ததால் சிறிது நேரம் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம். ASP பல்பீர் சிங் மீதான வழக்கு CBCIDக்கு மாற்றம்.
போலீசார் தன்னை மிரட்டியதால் தான் நான் கீழே விழுந்து பற்கள் உடைந்ததாக வாக்குமூலம் அளித்தேன். பரபரப்பு வாக்குமூலம் அளித்த சூர்யா. மெரினா லூப் சாலையில் போக்குவரத்து இடையூறு இன்றி மீன் கடைகளை ஒழுங்குபடுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாலை ஆக்கிரமிப்பை அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் காட்டம். ஒரே பாலினத்தவர் திருமணத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் வழக்கில் இணைத்துக் கொள்ளுமாறு உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை. பிரதமர் மோடியின் ஆசியை கர்நாடக மாநில மக்கள் இழந்துவிடக்கூடாது. கர்நாடக மாநிலம் காவேரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா பேச்சு. காங்கிரஸ் என்றாலே கமிஷன் ஊழல் மற்றும் கிரிமினல் தான். கர்நாடக தேர்தல் பரப்புரையில் பாஜக தலைவர் ஜே பி நட்டா கடும் தாக்கு. பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் கன்னட நடிகர் கிச்சா சுதீப் சந்திப்பு. கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மைக்கு ஆதரவாக ஷிகான் தொகுதியில் பேரணி. பாஜக எம்எல்சி பதவியை ராஜினாமா செய்த ஆயனூர் மஞ்சுநாத் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாததால் அதிருப்தி. கர்நாடக சட்டமன்ற தேர்தல் பரப்புரை நட்சத்திர பட்டியலை வெளியிட்ட காங்கிரஸ் தலைமை. சோனியா, ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட 40 பேர் கொண்ட பட்டியல் வெளியீடு. தேர்தல் டிபாசிட் தொகையான 10,000 ரூபாயை 1 ரூபாய் நாணயங்களாக அளித்த கர்நாடக மாநில சுயேட்சை வேட்பாளர் யாத்கிர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வித்தியாசமான முறையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான நட்சத்திர பரப்புரையாளர்களின் பட்டியலை வெளியிட்டது பாஜக. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, சி டி ரவி உள்ளிட்டோரும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிப்பு. மைசூருவில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோவிலில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா தரிசனம். வருணா சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதை ஒட்டி வழிபாடு. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்த சித்தராமையா. முதலமைச்சர் வேட்பாளரை கட்சி மேலிடம்தான் தீர்மானிக்கும் என தகவல். எடியூரப்பாவின் மகன் விஜயேந்திரா கர்நாடகாவின் ஷிகாரிபுரா தொகுதியில் போட்டி. மகனுக்காக தொண்டர்படையை திரட்டி வேட்புமனு தாக்கலுக்கு அழைத்துச் சென்ற தந்தை. கேரளாவுக்கான முதலாவது வந்தே பாரத் ரயிலின் சேவை காசர்கோட் வரை நீட்டிப்பு. வரும் 25 தேதி சேவையை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசத்தில் பிரபல தாதா ஆதிக் அகமதுவை சுட்டுக் கொன்ற 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர். துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டதால் பதற்றமான சூழல். உத்தரப்பிரதேசத்தில் காவலர்கள் முன்னிலையிலேயே பிரபல தாதா ஆதிக் அகமது சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு. இரு ஆய்வாளர்கள், இரு தலைமை காவலர்கள் உட்பட 5 பேரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 10,542 அதிகரிப்பு. கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 63,562 உயர்வு. வெளிநாடுகளில்
போதைப்பொருள் எதிர்ப்பு பணிக்குழுவின் முதல் தேசிய மாநாடு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்து சிறப்புரை. இந்தியாவின் மக்கள் தொகை 142,86,00,000 உயர்வு. 65 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் வெறும் 7% பேர் மட்டுமே இருப்பதாக புள்ளி விவரத்தில் தகவல். மக்கள் தொகை தரவுகளின்படி கேரளா மற்றும் பஞ்சாபில் முதியவர்கள் அதிகம். உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் இளைஞர்கள் அதிகம். சரக்குகளை கையாளும் C-295 போர் விமானங்களை ஸ்பெயின் நாட்டிடமிருந்து கொள்முதல் செய்கிறது இந்தியா. C-295 போர் விமானத்தின் பிரத்யேக காட்சி வெளியீடு. இமாச்சல பிரதேசம் மாநிலம் மணலியில் பனிப்பொழிவு. கான்பூர் மனதை கொள்ளை கொள்ளும் காட்சி. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்தின் 11.04 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கம். INX மீடியா முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை அண்டை நாடுகள் வழியாக மீட்க முயற்சி. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அண்டை நாடுகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை. டெல்லி வந்துள்ள புத்த மத தலைவர் தலாய் லாமா. தலாய் லாமாவின் வாகனத்துக்கு பலத்த பாதுகாப்பு. ஒடிசாவில் கோடை வெயிலை சமாளிக்க விலங்குகளுக்கு பூங்கா நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு. யானை மீது தண்ணீர் பீச்சி அடித்து உடல் சூட்டை தணித்த பராமரிப்பாளர். கர்நாடகாவின் மைசூர் அருகே பட்டாசு குடவுனில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்து. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்கள். ஒளிப்பதிவு வரைவு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய ஒப்புதல். மத்திய அரசுக்கும் திருத்தம் செய்ய அதிகாரம் உள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் கடை திறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட பசுமாடு. இயற்கை உணவகம் என்பதால் பசுமாட்டை சிறப்பு விருந்தினராக அழைத்த கடை உரிமையாளர். டெல்லியில் நடைபெற்று வரும் ராணுவ தளபதிகள் மாநாட்டில் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. முக்கிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட ஆயுதங்கள் ஆய்வு. பஞ்சாப் தலைநகர் சண்டிகரில் கொட்டிய திடீர் மழை. வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. கடந்த 8 மாதங்களில் 7,117 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். மத்திய அரசு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் தகவல். உத்தரகாண்ட் மாநிலம் கங்கோத்ரி பகுதிகளில் திடீரென பெய்த பனிப்பொழிவு. ரம்மியமான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல். தமிழக சட்டப்பேரவையில் இருந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. கிறிஸ்தவ ஆதி திராவிடர் இடஒதுக்கீடு கோரும் தீர்மானத்தின் மீதான வானதி ஸ்ரீனிவாசனின் உரையை அவைக்குறிப்பில் இருந்து நீக்கியதற்கு கண்டனம். இலங்கையில் இருந்து படகு மூலம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் அகதிகளாக ராமேஸ்வரம் வருகை. இலங்கை மறுவாழ்வு மையத்தில் தங்க வைக்கப்பட்டு விசாரணை.
வடமாநில தொழிலாளர்கள் குறித்து போலி வீடியோ பரப்பிய வழக்கு யூடியூபர் மணிஷ் காய்ச்சப்பிற்கு மேலும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவு சென்னை நொச்சிக்குப்பம் மீனவர்களின் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது மெரினா லூப் சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்த மீன் கடைகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வந்த போராட்டம் வாபஸ் ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்திடம் இருந்து 5 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி கபிலன் சஸ்பெண்ட் 6000 கோடி ரூபாய் அளவுக்கு மக்கள் பணத்தை மோசடி செய்த வழக்கில் கைது நடவடிக்கையை தவிர்க்க லஞ்சம் திருச்சி கம்பரசம்பேட்டை பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள் சாலை மறியல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திரு புத்திரகோசமங்கை மங்களநாதர் ஆலயத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவாமி தரிசனம் ஆளுநர் ஆர் என் ரவியை கோவில் குருக்கள் பூரண கும்ப மரியாதையோடு வரவேற்றனர் வேலூர் கலவை அருகே செயல்படும் ஆதிபராசக்தி வேளாண் கல்லூரி விடுதியில் மாணவி மர்ம மரணம் விடுதியில் தங்கி பயின்று வந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழப்பு கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு கல்லூரியில் சக மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் மோதலை தடுக்க சென்ற தனியார் ஐடிஐ மாணவர் உயிரிழப்பு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கோலாகலமாக நடைபெற்ற மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் ஏராளமானோர் பங்கேற்று ஆர்வமுடன் கண்டு களிப்பு சேலத்தில் மட்டும் இதுவரை 18 போலி மருத்துவர்கள் கைது சரக டிஐஜி ராஜேஸ்வரி பேட்டி தேனி மாவட்டம் கம்பம் நகர்மன்ற கூட்டத்தில் பெண் கவுன்சிலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக பெண் கவுன்சிலர்களே போலீசில் புகார் அளித்ததால் பரபரப்பு அமாவாசையை முன்னிட்டு தூத்துக்குடியில் கடல் கொந்தளிப்பு சுமார் 60 அடி தூரம் வரை கடலில் வெளியே வந்ததால் மக்கள் பீதி கோவை போத்தனூர் பகுதியில் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியில் தீ விபத்து ஏற்கனவே கடந்த மாதம் பாதி எரிந்த நிலையில் இன்று மீண்டும் பாதி எரிந்து தீயில் கருகினர் கிருஷ்ணகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட போது விபத்து இரண்டு இளைஞர்கள் உயிரிழப்பு ஒருவர் கவலை கிடம் சென்னை ஆதம்பாக்கம் அருகே பூ கடைக்குள் புகுந்து 2 பேரை சரமாரியாக வெட்டிய மர்ம நபர்கள் கொலையாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் ரம்ஜானை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் உள்ள பள்ளி வாசல்களில் கோலாகலமாக நடைபெற்ற பூந்தி திருவிழா பங்கேற்ற திரளான இஸ்லாமியர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே தாய் மற்றும் மகனை ஆணவ கொலை செய்த தந்தை சிறையில் அடைப்பு மகன் மாற்று சமூக பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் ஆத்திரம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அம்மா மினி கிளினிக்கில் மின் இணைப்பை துண்டித்த அவலம் மின் கட்டணம் செலுத்தாததால் மின் ஊழியர்கள் நடவடிக்கை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே செம்மன் தேரியில் அரசு அதிகாரிகள் துணையுடன் நடைபெற்று வரும் மணல் கொள்ளை நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை தூத்துக்குடியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் மீண்டும் உற்பத்தி தீவிரம் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி
திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே அரசு பேருந்தை முந்தி செல்ல முயன்ற இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வீட்டில் பதுக்கி வைத்து சாராயம் விற்க திமுக கவுன்சிலரின் கணவர் கைது. சிறையில் அடைத்து போலீசார் நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் உயிருக்கு போராடி வரும் நான்கு மகள்களின் தாயார் அம்மாவை காப்பாற்றிக் கொடுங்கள் என மகள் உருக்கத்துடன் அரசுக்கு கோரிக்கை. சேலத்தில் தேர்வு எழுதிவிட்டு வந்த மாணவர்கள் மீது மோதிய பைக். ஏராளமான மாணவர்களும் ஆசிரியர்களும் திரண்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை அரை நிர்வாணமாக மார்பிங் செய்து மிரட்டல். இன்ஸ்டாகிராம் மூலம் மாணவியை மிரட்டிய பட்டதாரி இளைஞர் கைது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பல் மருத்துவரின் தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்ததாக புகார். உறவினர்கள் மருத்துவமனையை சூறையாடியதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூரில் காவலர் போல் நடித்து வசூல் வேட்டையில் ஈடுபட்ட இளைஞர் கைது. இளைஞரிடம் இருந்து நான்கு செட் காவலர் உடைகள் பறிமுதல். தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பிய கல்லூரி மாணவி உயிரிழப்பு. திடீரென உடல்நலம் பாதித்து உயிரிழந்ததால் ராணிப்பேட்டை போலீசார் விசாரணை. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் கொடிக்கட்டி பறக்கும் லாட்டரி சீட்டு விற்பனை. போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கடந்த ஒரு மாதமாக தண்ணீர் விநியோகிக்காத நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். நாகை மாவட்டம் வெள்ளிப்பாளையத்தில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி. இளைஞர் கைது செய்த போலீசார் சிறையில் அடைப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் குண்டும் குழியுமான சாலைகளால் மக்கள் கடும் அவதி. அடிக்கடி விபத்து நேரிடுவதாக பல்வேறு தரப்பினரும் புகார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாழி கிணறில் புனித நீராடிய பக்தர்கள். கொளுத்தும் வெயிலில் கை குழந்தைகளுடன் காத்திருந்து நாழி கிணற்றில் புனித நீராடிய பக்தர்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள கள்ளபிரான் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா. கோவிந்தா கோபாலா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா மேளதாளங்களுடன் நடப்பட்ட திருக்கம்பம். சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலில் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சித்திரை மாத அமாவாசையை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள். திருவண்ணாமலை மாவட்டம் நரசிங்கபுரத்தில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா அந்தரங்கத்தில் தொங்கியபடி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள்.
சிவகங்கை மாவட்டத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு காளியம்மன் ஆலய பங்குனி திருவிழா பூத்தட்டுகளை தலையில் சுமந்து வந்து அம்மனை வழிபட்ட ஏராளமான பக்தர்கள் நாகை மாவட்டம் விழுந்தமாவடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீமலை முத்துமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் விரதமிருந்து குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாரியம்மன் கோவில் தெப்ப தேரோட்ட விழா 11 முறை தெப்பத்தில் வலம் வந்த அம்மனை வழிபட்ட பக்தர்கள் புதுக்கோட்டை கோவில்பட்டியில் புகழ்பெற்ற திரிசூலம் பிடாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற காப்புக்கட்டு விழா கும்மியடித்தும் குளவையிட்டும் அம்மனை வழிபட்ட பெண்கள் சாமியபுரம் மாரியம்மனின் பச்சை பட்டினி விரதத்தை முடித்து வைக்கும் வைபவம் திருவானைக்காவலில் இருந்து நெய்வேத்திய பொருட்கள் யானை மீது கொண்டு சென்று சிறப்பு வழிபாடு மாவட்டம் முதுமலை சாலையில் சென்ற வாகனங்களை தாக்க முயன்ற யானையால் பரபரப்பு காரை துரத்தும் யானையின் வீடியோ இணையத்தில் வைரல் தண்ணீரை வாயில் வைத்துக் கொண்டு நேராக கண்ணாடியை பார்க்க முடியுமா சவால் நிறைந்த போட்டியில் ஈடுபட்ட கணவன் மனைவியின் வீடியோ வைரல் ட்ரெட்மில்லில் வாக்கிங் சென்ற பெண்ணுடன் இணைந்து கொண்ட செல்லநாய் பெண்ணுடன் இணைந்து கியூட்டாக நடந்து சென்ற காட்சிகள் வைரல் புல்வெளியில் படுத்திருந்த சிறுத்தை குட்டிக்கு அருகே ஊர்ந்து வந்த ஆமை கொசு கடித்ததால் ஆமையின் ஓட்டில் காதை வருடி கொண்ட சிறுத்தை குட்டியின் வீடியோ வைரல் புகைப்படம் எடுக்க சென்றபோது வன உயிரின புகைப்பட கலைஞருக்கு ஏற்பட்ட அனுபவம் புகைப்படம் எடுக்க விடாமல் விளையாடிய கடல் சிங்கம் நாய் ஒன்றுக்கு சாப்பிடுவதற்காக எலுமிச்சை பழத்தை கொடுத்த உரிமையாளர் புளிப்பு தன்மையை உணர்ந்து அவரை செல்லமாக அடித்த நாயின் வீடியோ வைரல் கிளாஸில் தண்ணீர் பிடிக்கும் சமத்து பூனையின் வீடியோ காண்போரை வியப்பில் ஆழ்த்தும் வீடியோ இணையத்தில் வைரல் ஐரோப்பாவில் உள்ள சுரங்க பாதையில் நாய்க்குட்டி ஒன்று பந்தை வைத்து விளையாடும் காட்சி பலரும் வீடியோவை ஷேர் செய்து லைக் இங்கிலாந்து
இங்கிலாந்தில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி புடவையுடன் பெண் ஒருவர் கலந்து கொண்ட வீடியோ இணையத்தில் வைரல். ஏசுநாத சுமந்த சிலுவையில் இருந்து கிடைத்த நினைவு சின்னங்கள் பிரிட்டன் மன்னர் முடிசூட்டு விழாவின் போது பயன்படுத்தப்படும் என அறிவிப்பு. ஆறாயிரத்து எழுநூறு ஆண்டுகள் பழமையான டினோசரின் எலும்புக்கூடு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஏலத்தில் 49 கோடி ரூபாய்க்கு விற்பனை. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள மருத்துவமனையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 29 உயர்வு. படுகாயமடைந்த 100 மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் காணாமல் போன 78 வயது ஆசிரியை 300 டன் குப்பைகளை கிளறி உடலை தேடும் போலீசார். பாகிஸ்தானில் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தால் வெளுப்பிதுங்கி நிற்கும் மக்கள். ஒரு கிலோ அரிசி இந்திய மதிப்பில் 335 ரூபாய்க்கும் ஆட்டிறைச்சி கிலோ 1800 ரூபாய்க்கும் விற்பனை. பாலியல் வன் தாக்குதலில் பிறக்கும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டவர்கள் என அங்கீகாரம். புதிய முடிவுகளை அமல்படுத்த இங்கிலாந்து அரசு நடவடிக்கை. போலந்து நாட்டில் 90 நிமிடங்களில் 22 ரவுண்ட் மது அருந்தியவர் உயிரிழப்பு. ரத்தத்தில் 0.4% ஆல்கஹால் கலந்திருந்ததாக உடற்கூறு ஆய்வில் தகவல். பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டாவிலிருந்து மேலும் 10,000 ஊழியர்கள் நீக்கம். ஊழியர்களுக்கு அடுத்து அடுத்து அதிர்ச்சி அளிக்கும் மார்க் சூக்கர்பெர்க். ஆஸ்திரேலியா அருகே உள்ள பப்புவா நியூகினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. வடகொரியா முதன் முதலாக விண்ணில் ஏவும் ராணுவ உளவு செயற்கைக்கோள். அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் நாடுகள் முத்தரப்பு கூட்டு போர் பயிற்சியை தொடங்கியுள்ள வடகொரியா சிறப்பு திட்டம். பாகிஸ்தான் நாட்டின் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு மண்ணில் புதைந்த 20 மேற்பட்ட லாரிகளை மீட்கும் பணிகள் தீவிரம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணி அறிவிப்பு. 17 பேர் கொண்ட அணிக்கு பேட் கமின்ஸ் கேப்டனாக நியமனம். விமானத்தில் வந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரர்களின் பேட் பேட் ஆகியவை திருடிச் சென்ற மர்ம நபர். நாளை நடைபெறவுள்ள KKR அணிக்கு எதிரான போட்டிக்குள் மட்டைகள் கிடைக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. கமலின் 234 படத்தில் நடிக்க நடிகை நயன்தாராவுக்கு பேச்சுவார்த்தை என தகவல். 36 ஆண்டுகளுக்கு பின் ஒன்றிணையும் மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி. ட்விட்டரில் ட்ரெண்டாகி வரும் தளபதி 68 ஹேஷ்டேக். 68 படத்தை இயக்கப்போவது ஆட்லியா கோபி சந்தா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மீண்டும் தெலுங்கு இயக்குநரிடம் விஜய் கைகோர்க்க உள்ளதாக தகவல். வீரசிம்ஹா ரெட்டி படத்தின் இயக்குநரிடம் கதை கேட்டுள்ளதாக கூறப்படுவதால் ரசிகர்கள் உற்சாகம். ஓவியத்துறையில் புகுந்து விளையாடும் நடிகர் அஜித்தின் மைத்துனி ஷாம்லி. இணைய உலகில் வைரலாகும் ஓவியங்களை கண்டு பலரும் பாராட்டு. முண்டாசுப்பட்டி ராட்சசன் படங்களைத் தொடர்ந்து விஷ்ணு விஷால் ராம்குமார் கூட்டணியில் மீண்டும் ஒரு புதிய படம். விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக அதிதி சங்கர் நடிக்க உள்ளதாக தகவல். ஒரே படத்தில் உச்சிக்கு சென்ற சீதாராமம் படத்தின் நாயகி மிர்னாகுல் தகூர்.
லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவின் சம்பளத்தை நெருங்கியதாக தகவல்.